ஹை நண்ட் பானந்த விபின். இந்த வீடியோவில் நம்மளோட டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கமாண்ட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் இந்த வாவ் ஸ்பெஷல் கெஸ்ட் ஈவெண்ட் வந்து எப்படி அதிகமான கிறிஸ்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது, நீங்கள் 4200 கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணி அந்த லெஜண்டரி அவுட்ஃபிட்லாம் வந்து ரிடீம் பண்ணிங்க, பட் நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு 2400 இவ்வளோ தான் கிறிஸ்டல் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, இப்படி நீங்களும் அதிகமான கிறிஸ்டல்ஸ் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஹெக்ஸா என்கவுண்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கலாம், இந்த டைட்டில் ஃபைனலி அன்லாக் ஆகிடுச்சு, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்துக்கப்புறம் பிடிச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெக்ஸ் என்கவுண்டர் அப்படின்ற சீசன் எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில் ஃபைனலி பப்ஜி மொபைலில் அன்லாக் ஆகிருக்கு. நீங்கள் யாராவது பப்ஜி மொபைல் பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிம்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாவ் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ற ஈவெண்ட் இருந்தாலும் அதில் வந்துட்டு சர்வர் ப்ராக்ரஸ் இன்னைக்கு தான் வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற மிஷின்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெக்ஸ் என்கவுண்டர் அப்படின்ற டைட்டில் இப்போவே உங்களால் ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட சீசன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் சைக்கிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணும்போது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் மெமரிஸ் அப்படின்ற ஒரு புது ஃபியூச்சர் உங்களால் வந்து பார்க்க முடியும். ரைட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் கேஜ் அப்படின்ற அந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மற்ற மிஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். இந்த டைட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டைட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில், அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் மற்ற 7 மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹெக்ஸ் என்கவுண்டர் அப்படின்ற டைட்டில் உங்களால் இப்போவே ஃப்ரீயாக பெர்மனெண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சீசன்லையும் இனிமேல் வந்துட்டு புது டைட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஐ திங்க் அடுத்து ஸ்பைடர்மேன் கொலாபரேஷன் இதெல்லாம் அதிலே வந்துட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான டைட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வந்து பிஜிஎம்ல எனக்கு இந்த எக்ஸ் என்கவுண்டர் டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வாட் ஸ்பெஷல் கெஸ்ட் ஈவெண்ட் இருக்கலாம், இதோட சர்வர் ப்ராக்ரஸ் பிஜிஎம்ல இது வரைக்கும் 96% தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, பட் இன்னையோட பப்ஜி மொபைலில் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிஜிஎம்ல என்னைக்கு இந்த சர்வர் ப்ராக்ரஸ் 100% கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா டிசம்பர் 18ஆம் தேதியோட இந்த சர்வர் ப்ராக்ரஸ் 100% கம்ப்ளீட் ஆகிடும். அன்றைக்கே நீங்கள் மற்ற மிஷின்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெக்ஸ் என்கவுண்டர் டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பெர்மனெண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் அட்வென்ச்சரில் சைக்கிள் மெமரியில் மற்ற எல்லா மிஷின்ஸுமே இங்கே பார்த்திங்க அப்படின்னா 9x8 இருக்குது. மற்ற இந்த சர்வர் ப்ராக்ரஸ் 100% தவிர மற்ற எல்லா மிஷினுமே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு மற்ற எல்லா மிஷின் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா டிசம்பர் 18ஆம் தேதி இந்த டைட்டில் உங்களால் ஃப்ரீயாக பெர்மனெண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். மற்ற மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா தயவு செய்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கமாண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் இந்த வாவ் ஸ்பெஷல் கெஸ்ட் ஈவெண்ட்ல இருக்கிற அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணிங்க, எங்களால் வந்துட்டு இது வரைக்கும் 2500 பாயிண்ட் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு 4200 பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவல் இந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட் கலெக்ட் பண்ணுறதுக்காக டோட்டலாக வந்துட்டு 4200 கிறிஸ்டல்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கே வந்து உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜொலிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறது ஒரு டீசெண்டான அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ஈவெண்ட்ல டோட்டலாக 2 டைப் ஆஃப் மிஷின்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். முதல் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான டெய்லி மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் மிஷின். ஆக்சுவல் இந்த ஸ்பெஷல் மிஷின் ஒரு நாளைக்கு 2 டைம் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்பெஷல் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 1 ஹவருக்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். அந்த 1 ஹவருக்குள்ளாடி அந்த மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மன கிறிஸ்டல்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது கூட ஒரு ஸ்பெஷல் மிஷின் தான். ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் ஓடுது, இந்த டைமுக்குள்ளாடி என்னால் அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இந்த மறைஞ்சு போயிடும். இதில் டோட்டலாக 3 மிஷின் கொடுத்துருக்காங்க. முதல் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் 3 பிளேயர், அண்ட் இதுக்கு கீழே டோட்டலாக 20 மினிட்ஸ் சர்வை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மேலே இருக்கிற 2 மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிற அந்த 3வது மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 100 கிறிஸ்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நைட்டு இன்னொரு ஸ்பெஷல் மிஷின் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்பெஷல் மிஷின். ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி டைம் ஓடுது, கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற 2 மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 3வது மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த 3வது மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிறிஸ்டல் பூஸ்டர் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக டெய்லி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இதில் ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 10 கிறிஸ்டல் கிடைக்குது அப்படின்னா இந்த கிறிஸ்டல் பூஸ்டர் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான 1 மடங்கு எக்ஸ்ட்ரா 20 கிறிஸ்டல் என்னால் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த கிறிஸ்டல் பூஸ்டர் நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு டெய்லி மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த டெய்லி மிஷின்ஸை எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பட் அதுலேருந்து அந்த கிறிஸ்டல் வந்து கலெக்ட் பண்ணாதீங்க. எப்போ வந்துட்டு இந்த ஸ்பெஷல் மிஷின் வருதோ அந்த டைமில் இந்த ஸ்பெஷல் மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெய்லி மிஷினோட கிறிஸ்டல் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டபுளாக வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு இதில் இருக்கிற சிம்லான ஒரு ட்ரிக். ஆக்சுவல் அந்த ஸ்பெஷல் மிஷின் எப்போவுமே நைட்டு தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் காலையில் டெய்லி மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கிறிஸ்டல் வந்து கலெக்ட் பண்ணாமல் நைட்டு இந்த ஸ்பெஷல் மிஷின் வந்ததுக்கப்புறம்
இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த கிறிஸ்டல் பூஸ்டர் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அந்த டெய்லி மிஷினில் இருக்கிற கிறிஸ்டலை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டபுளாக வந்து கிடைக்கும். இன்னும் ஒரு 3 days தான் டைம் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ ரிவார்ட்ஸ் உங்களால் கலெக்ட் பண்ண முடியுதோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நேரமே இதை பற்றி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து போட்டிருந்திருப்பேன். ஆக்சுவலி அந்த அவுட்ஃபிட் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் அந்த கிறிஸ்டலை வந்து கலெக்ட் பண்ணது கிடையாது. அப்படி நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5000 மேலே அந்த கிறிஸ்டல் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ ரிவார்ட் கலெக்ட் பண்ண முடியுதோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.